தனித்தன்மையாக விளங்கக்கூடியவர் தனுசு ராசிக்காரங்க. குடும்பம் சாதாரண நிலைமையில் இருந்தால் கூட இந்த தமிழ் புத்தாண்டு பாருங்கள் மிக அற்புதமான வளர்ச்சியை ஏற்படுத்தும். அதே நேரத்தில் பாருங்கள், இந்த கடன் கொடுத்துட்டு வருமா வராதா வருமா வராதா இப்படியே வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தவங்களுக்கு கடன்காரனே வீடு தேடி வந்து கதவை தட்டி கடனை கொடுத்துட்டு போயிடுவான். இது ஒரு அற்புதமான ஒரு புத்தாண்டு தான் இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு. தனுசு ராசிக்காரங்களுக்கு ஆங்கில புத்தாண்டு அன்னைக்கு கெடுதல்கள் நின்னதுன்னு சொன்னால், தமிழ் புத்தாண்டு அன்னைக்கிலிருந்து நல்லது நடக்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிடலாம். கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாகவே தனுசு ராசிக்காரங்க யாரும் அவங்கவுங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி ஜாதக அமைப்பிற்கு ஏற்றாரு போலவும் நல்லா இல்லை. அவங்க எல்லாருக்குமே ஒரு ஒளி தெரியக்கூடிய வழி பிறக்கக்கூடிய ஒரு நல்ல தமிழ் புத்தாண்டாக இது இருக்குது. என்ன செய்யலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கிறீங்களோ அது அப்படியே செய்ய முடிகிற அளவிற்கு தடைகள் எல்லாம் விலகப்போகுது. மிக மிக முக்கியமாக திருமணம் போன்ற பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல தமிழ் புத்தாண்டாக, ஒரு 5 வருஷம் நான் கஷ்டப்பட்டேன், இந்த வருஷத்துலேருந்து எனக்கு விடிவு காலம் பிறந்துருச்சு அப்படின்னு மனசே உணரக்கூடிய நல்ல ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு கண்டிப்பாக இருக்கும். இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பத்தில் தனுர் ராசிக்கு எல்லா கிரகங்களும் ரொம்ப ஃபேவராக இருக்குது. பணப்புழக்கம், செய்கிற வேலையில் திருப்தி, செஞ்சிருக்கிற வேலைகளுக்கு உண்டான லாபங்கள், சமுதாயத்தில் ஒரு நான் இப்படி இருக்கேன் பார்த்தியா ஒரு கௌரவம், இதெல்லாம் இந்த தமிழ் புத்தாண்டில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடியதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. தனுசு ராசிக்காரங்களுடைய என்ன நிலைமை என்னங்க, தட்டு தடுமாறி அப்படியே தயங்கிக்கிட்டு உட்கார்ந்துருக்காங்க, போகலாமா வேண்டாமா அப்படிங்கிற நிலைமை, எங்கே போனாலும் வந்து கடைசி வரிசையில் தான் உட்கார்ந்து கிடக்கிறாங்க. அந்த நிலைமை இப்போ மாறும், முதல் வரிசையில் முன்னுக்கு உட்கார்ந்து பெரிய அளவில் முன்னேற்ற பாதைக்கு போகிற வழி இப்போ அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த புத்தாண்டு அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையை வந்து செப்பனிடக்கூடிய அளவுக்கு வந்திருக்குது. உத்தியோகத்தில் வந்து ஓடி ஓடி உழைச்சோம், ஒன்றுக்கும் ஒரு பாராட்டும் இல்லை அப்படிங்கிற நிலைமை போய் இப்போ நல்ல ஒரு நிலைமைக்கு வருவாங்க. ஒரு சிலருக்கு வேறு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தன்னுடைய படிப்புக்கு தகுந்த மாதிரி, தகுதிக்கு தகுந்த மாதிரி புது வேலை அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி திருமணம், குழந்தை பாக்கியம் தள்ளி போனவங்களுக்கு அதெல்லாமே அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. பொதுவாக தனுசு ராசிக்காரங்க சித்தர்கள் ஈடுபாடு உள்ளவங்களாக இருப்பாங்க. அதனால தான் தனுசு ராசிக்காரர்கள் வந்து பாம்பன் சுவாமிகள் ஜீவசமாதி போகலாம். அதே மாதிரி சித்தருடைய தலைமை பீடம் அப்படின்னு சொல்லுது பழனி முருகப்பெருமான் தான். அந்த பழனி முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமையில் அவங்க வந்து ராஜ அலங்காரத்தை போய் தரிசனம் பண்ணிட்டு வர்றது ரொம்ப நல்லது. கோதுமை தானமாக கொடுப்பதன் மூலமாக தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த புத்தாண்டு ரொம்ப அருமையாக இருக்கும்.